உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வெள்ளை பூசணிக்காயை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே நான் ஒரு வரமிளகாயை இதோட சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது இந்த வெங்காயமும் வரமிளகாயும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூசணியை இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை பூசணியை வந்து நீங்கள் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கியூபிக் கியூபான சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ பூசணியை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை பொருளுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். பூசணியிலே நிறையா தண்ணீர் வரும், அதனால் கொஞ்சமாக, அதாவது இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்தா போதும். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஊற்றின தண்ணீர் இல்லாமல் ஏற்கனவே பாருங்கள் அந்த தண்ணீரவே விட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த காயம் வந்து நல்லாவே வெந்தும் வந்திருக்கு. ஸோ கடைசியாக இதில் ஃபைனல் டச்சாக நம்ம வந்து துருவிய தேங்காயும் வேர்க்கடலையும் இதில் சேர்த்து அரைச்சி போட போகிறோம். ஸோ இங்கே வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இது ரெண்டத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறக்குறப்பாக பார்த்துல நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கிரேவியில் இதை நம்ம சேர்த்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக கண்டிப்பாக அரைக்காதீங்க. அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குறகுறன்னு அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு அந்த வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் நமக்கு கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான வெள்ளை பூசணியை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம வந்து ஒரு சூப்பரான தொக்கு செஞ்சிட்டோம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தோடு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தியோட, இட்லியோட, தோசையோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பூசணியில் நிறைய வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. முக்கியமாக வந்து செரிமானத்தன்மை, உடல் இழைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம், டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான ஒரு உணவுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பராக பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.